குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலும் குரு ஆற்றலும் நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நிரம்பி நம் உடலிலும் உடல் செல்களிலும் நிறைந்து நிகழ்வுகள் அனைத்திலும் உறுதுணையாயிருந்து வழிநடத்தி அருள் புரியட்டும். அன்பில் சிறந்த ஆத்ம யோகிகள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, மனிதர்கள் வாழும் வாழ்க்கை அனைவரும் மகிழ்வாக வாழ வேண்டும், வளம் நிறைந்து வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் வாழ்க்கை அவ்வாறு அமைந்திருக்கிறதா என்று பார்த்தால், எல்லா மனிதர்களுக்கும் இந்த வகையில் நினைத்தவாறு அமையவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஏன் அப்படி விரும்புவதை பெற முடியவில்லை? அனைவரும் விரும்பத்தானே செய்கிறோம், விரும்பித்தானே வாழ்கிறோம் என்று நாம் நினைப்போம். வளமாக வாழ வேண்டும், எல்லா வளமும், உடல் நலம், கல்வி வளம், பொருள் வளம், தொழில் வளம், ஆன்ம பலம், எல்லாம் நிறைவா இருக்கணும், அப்படி வாழணும்னு விரும்பி அவரவர் ஒவ்வொரு துறைகளிலும் செயலாற்றி வாழ்ந்து வருகிறார். ஆனாலும் அந்த மகிழ்வான, வளமான, நிறைவான வாழ்க்கை கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லைதான். ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தா, இப்போ பிளஸ் டூல சேர்ந்திருக்கிறோம். பிளஸ் டூல சேர்ந்துட்டு சேரும்போது, சேர்ந்து படிக்கும்போது என்ன என்ன நினைப்போம்? பிளஸ் டூல இந்த பாடம் ஒரு வருடம் முழுவதும் நான் நன்றாக படித்து மதிப்பெண்கள் அதிகமாக பெற்று இந்த பள்ளியிலோ அல்லது இந்த கல்வி மாவட்டத்தில் அல்லது மாநிலத்தில் முதல்வனாக வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவார்கள், எல்லா மாணவர்களும். இப்ப அந்த முதன்மை மாணவனாக ஏதோ ஒரு வகையில், அதாவது அந்த பள்ளியிலோ கல்வி மாவட்டத்திலோ மாநிலத்திலோ ஏதோ ஒரு வகையில் முதல்வனாக வர வேண்டும் என்றால், அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மட்டும்தானே அந்த நிலை அவனுக்கு கிடைக்கிறது. அதாவது பிளஸ் டூல உள்ள பாடம் சரியாக கவனித்து, ஆசிரியர் கற்றுத்தரும்போது கவனித்து அதை உள்வாங்கி மனதில் பதிய வைத்து தேர்வு எழுதினால் தேர்வாக முடியும், ஏதாவது ஒரு முன்னிலையில் நம்மால் வர முடியும். அது இல்லாமல் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் போது கவனிப்பதில்லை, பின்பு திரும்ப திரும்ப படிக்கும் பழக்கமும் இல்லை,
அதை அல்லது கேட்டதை நினைத்து பார்த்து மனனம் செய்கின்ற தன்மையும் இல்லை. ஏதோ அரைகுறையாக அன்று கேள்விப்பட்டோம் என்ற நிலையோடு தேர்வுக்கு சென்றால் அந்த தேர்வில் நமக்கு எப்படி முதல் மதிப்பெண் கிடைக்கும் அல்லது அதிக மதிப்பெண் கிடைக்கும், எப்படி நாம் முதல் மாணவனாக வர முடியும்? அப்போ அதற்குரிய செயலை செய்யவில்லை, ஆகவே நமக்கு அந்த நிலை நமக்கு கிடைக்கவில்லை. அந்த முதல்வனாக முதல் மாணவனாக வருவதற்குரிய செயலாற்றி வந்தோம், ஆகவே முதன்மை மாணவனாக தேர்வு பெற்றோம். இந்த இரண்டையும் போலத்தான் வாழ்க்கையிலும், இந்த வாழ்க்கை என்பது முழுவதும் ஒரு வருட கல்வி என்று வைத்துக் கொண்டால், இதில் நாம் வளமாக நலமாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து வாழ வேண்டும். அவ்வாறு வளம் பெறுவதற்கு என்ன செய்தால் இந்த வளம் பெற முடியும் என்று ஆசிரியர்கள் போன்று நமது முன்னோர்களும் குருமார்களும் ஞானியர்களும் வகுத்து தந்த பாதையில் வாழ்ந்திருந்தால் அந்த வளம் நமக்கு கிடைத்திருக்கும். நாம் கவனிப்பதில்லை, ஆனால் கேட்பதுண்டு. கேட்போம், கேட்பதுண்டு ஆனால் கவனிப்பதில்லை. கேட்பது வேறு, கவனிப்பது வேறு. கவனிப்பது என்பது கேட்டுக்கொண்டே உள்வாங்குவது. உள்வாங்கும் எண்ணத்தோடு இருந்தால் கவனம் அது குவிந்து நிற்கும். கேட்பது என்பது மேலோட்டமாக கேட்கும், உள்வாங்காது. உள்வாங்காது. இந்த காந்த தத்துவம் பற்றி எப்ப வேணாலும் எவ்வளவோ பேசலாம். இப்போ ஒரு சின்ன விளக்கம். இதற்கு முன்பு பார்த்ததை தொடர்பானது. இப்போ விவாதம் செய்ய வேண்டாம் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் தவிர்க்க முடியாத சூழலில் விவாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் இருக்க வேண்டியிருக்கிறது அலுவலகம் அல்லது நமது வீடு உறவினர்கள் மத்தியில். விவாதிக்க கூடாது என்று நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சூழல் வருகிறது, அப்போது என்ன செய்வது? இந்த கேள்வி எல்லோருக்கும் வந்திருக்கும். அது தவிர்க்க முடியாது, அது எப்படி முடியும்? அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த விவாதத்தில் நாம் சொல்ல வேண்டிய உண்மைகளை அல்லது நம் அறிவுக்கு தெரிந்தவைகளை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். பிறர் கூறுவதை மறுத்து வாதிடக்கூடாது ஒன்று, அல்லது அங்கு இருப்பவர்கள் அவர்களுக்குள் எதிர்வாதமிட்டு கொண்டே செல்வதும் நமக்கு தேவையில்லாதது என்று எண்ணே அப்ப அதை உள்வாங்காமல் இருப்பது. அந்த வாதங்கள் எதையுமே நாம் உள்வாங்காமல் இருக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த உள்வாங்குதல் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்பது மட்டும் ஒன்று, கேட்டு உள்வாங்குவது என்று ஒன்று. அந்த சம்பவத்தில் நாம் ஆர்வம் காட்டி கேட்டால் அது கவனித்தல், அது அனைத்தும் உள்வாங்கும், உள்ள போய் பதிவாகும். இந்த உள்வாங்குங்கிறது வந்து நம்ம செல்களில் பதியும். இப்ப ஆர்வம் இல்லைன்னு வைங்க, நமக்குள்ள பதியாது. சரி, இந்த ஆர்வம் இல்லைங்கிறதையும் எப்படி நம்ம அந்த இடத்துல நடந்துக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். சுவாமிஜி அவர்கள் அதற்கு ஒரு அருமையான நுட்பம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு இடத்துல அந்த மேற்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, வாதம் நடந்துட்டு இருக்கு, நம்ம தரப்பு உண்மையை சொல்லிட்டோம். அந்த நம்ம அலுவலகத்தின் வளர்ச்சிக்கு அல்லது குடும்ப வளர்ச்சிக்கு நமக்கு தெரிந்த ஒரு விளக்கம் தந்துவிட்டோம். மற்றவர்களுக்குள் தேவையில்லாத வாதங்கள் நிகழ்கிறது,
இப்ப நமக்கு இதெல்லாம் தேவையில்லையே என்ற எண்ணம் வரும்போது நீங்கள் நமக்கு தெரிந்த மூலமந்தம் செய்து கொண்டு அமர்ந்திருந்தால் அங்கு நடப்பவைகள் எதுவும் நம் செல்களில் பதியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பதியாது. இது எல்லா வகையிலும் நாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த ஒன்று நமக்கு விருப்பம் இல்லையோ அந்த விருப்பமில்லாத ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கு நாம் அமர்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், விலக முடியாது என்ற சூழல் இருந்தால், நாம் மூலமந்தம் செய்து கொண்டு அமர்ந்து விட்டால் அங்கு நடப்பவைகள் நமக்குள் பதிவாகாது. இதே போல கவனித்தால் அனைத்தும் உள்வாங்கி பதிவு செய்து கொள்ள முடியும். இது வகுப்பறையில் இதேபோல் மாணவன் ஆர்வத்தோடு கவனிக்கின்ற அனைத்தும் அவனுள் பதிகிறது. மேலோட்டமாக கவனித்த மாணவனுக்கு பதியவில்லை, ஆகவே பதில் எழுத முடியவில்லை. இதேதான் வாழ்க்கையிலும் நமக்கு முன்னோர்கள் கூறினார்கள், ஞானிகள் குருமார்கள் கூறினார்கள், ஏன் வள்ளுவரை விட ஒன்று வேண்டுமா? திருக்குறளை விட வாழ்க்கை தத்துவம், வாழ்வியல் கல்வி, திருக்குறள் தவிர வேறு என்ன வேண்டும்? அன்பர்களே, ஒரு உத்தேசமான கணக்கு 2000 வருடங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அதையும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஞானி, சித்தர், யோகி என்ன வேணாலும் சொல்லலாம், அவரு எழுதிய திருக்குறள் மனிதனின் வாழ்க்கையில் தொடர்புள்ள அத்துணை விஷயங்களை பற்றியும் தெளிவாக எப்படி நடந்து கொண்டால் என்ன கிடைக்கும் என்பதை தெளிவாக அந்த ரத்ன சுருக்கம் என்று சொல்வார்கள், அப்படி விளக்கி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதை மட்டும் பின்பற்றி நடந்திருந்தால், திருக்குறளை படித்து பின்பற்றி நடந்திருந்தால், திருவள்ளுவருக்கு பிறகு ஒரு மகானோ யோகியோ ஞானியரோ தோன்றியே இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவசியமில்லை. இங்கு அதற்கு பிறகும் திருத்தமில்லை என்பதால் ஞானியர்களும் மகான்களும் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திருக்குறளை யாராவது வெறுக்கிறோமா என்றால் இல்லை. படிப்போம், இதே சொல்லி கொண்டிருப்போம், திருவள்ளுவர் எங்கள் தமிழ் பாட்டனார் அப்படி இப்படின்னு மொழிவாரியாக அவர்களை அவர் மொழிவாரியாக சொல்லவே இல்லை. எந்த இடத்திலும் மொழி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து ஒரு வார்த்தை கூட உபயோகிக்காத ஒரு மகானை மொழி சார்ந்த சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் சொந்தம் கொண்டாடுவது, சிலை வைப்பது வேறு, ஆனால் வாழ்வது என்பது வேறு. அதன்படி வாழாதவர்கள் மட்டும்தான் அதை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ வேண்டும், அதில் சொல்லியவற்றை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். திருக்குறள் மிக நல்ல உலக பொது மறை நூல் என்ற சர்டிபிகேட், அதாவது சான்று வழங்குவதற்கு நாம் தேவையில்லை. திருக்குறளுக்கு சான்று வழங்க திருவள்ளுவர் போன்ற ஒருவர் தான் வேண்டும், அல்லது திருவள்ளுவரை விட உயர்ந்த ஞானமுடையவர் தான் சொல்ல வேண்டும். நமது விடைத்தாளை யார் திருத்துகிறார்கள்? நம்மோடு படிக்கும் மாணவனா? ஆசிரியர் தானே திருத்துகிறார். அது போல திருக்குறளுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு நாம் எதற்கு? சான்றிதழ் வழங்குவதற்கு திருக்குறள் வழங்கப்படவில்லை நமக்கு. அதன்படி வாழ்வதற்கு வாழ்வியல் கல்வியாக கொடுத்தார்கள், ஆனால் வாழ்ந்தோமா? வாழவில்லை. இதே போலத்தான் திருவள்ளுவருக்கு முந்தியும் பிந்தியும் வேதாத்ரி மகரிஷி வரையிலும் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஞானியர்கள் சொல்லாத விளக்கமே இல்லை. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் சிறப்புற்று வாழ முடியும் என்று ஏராளமான புலவர்கள், ஔவை மூதாட்டியிலிருந்து அனைத்து, ஆனால் எதையுமே
மேலோட்டமாக வாங்கி மிக நன்றாக இருக்கிறது என்ற சான்றிதழ் கொடுத்துவிட்டு இது யாருக்கோ சொன்னது என்று நாம் நம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அந்த வாழ்க்கை நிறைவாக இல்லை. பொதுவாக நான் வகுப்புகளில் நேரடியாக அன்பர்களிடம் கேட்பது, உங்களுக்கு கண்ணனை பிடிக்குமா என்று கேட்பதுண்டு. கண்ணன் பிடிக்கும் என்றுதான் எல்லோருமே கூறுவோம். அவர்களும் அப்படித்தான் கூறுவார்கள். கண்ணனை எந்த அளவு பிடிக்கும்? எந்த அளவு பிடிக்கும் என்றால் அவன் இறைவன் அல்லவா? அப்ப எந்த அளவு பிடிக்கும்? எல்லாமே அவன் தானே. சரி, அவன் சொல்லுவது ஏதாவது தவறு இருக்குமா என்று கேட்டால் அதப்படி இருக்கும். அப்போ அவன் சொல்லுவதெல்லாம் உண்மைதானே? ஆமாம், உண்மைதான். அப்போ அவன் சொல்கிறபடி ஏன் வாழவில்லை என்று கேட்டால் அதற்கு மௌனம்தான் பதிலாக வருகிறது. கண்ணன் எத்தனையோ சொல்லியிருக்கிறான். அதுதான் நமக்கு பகவத்கீதையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே நமக்கு தெரியாது என்று வைத்துக் கொள்வோம், ஆனால் கேட்டிருக்கிறோம். அதில் குறிப்பிட்டு கூறப்பட்ட விஷயங்கள் நிறைய உண்டு. குடும்பம் ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, ஆட்சியாளர் ரீதியாக, இன்னும் குடும்ப ஒற்றுமை ரீதியாக நிறைய சொல்லப்பட்டிருக்கு எல்லா கோணத்திலும். அதை பொதுவாக அந்த கீதோபதேசம்னு ஒரு சாட் ஒண்ணு எல்லா இடத்துலையும் தொங்கும். நிறைய பேர் இதை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது அதுதானே, பிரிண்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியது. அதுல நான் அன்பர்கள்ட்ட கேட்கறது, கீதையில் உள்ள முதல் வாசகம் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த அந்த சாரம், கீதாச்சாரம் இருக்குல்ல, அதுல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். அதுக்கு கீழே எல்லாம் போக வேண்டாம், இந்த ரெண்டு வரியை மட்டும் எடுத்துக்கோ. இப்ப எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ரைட், இது கண்ணன் சொன்னால் அதை கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா, அல்லது கடைபிடித்தோமா? கடைபிடிக்கவில்லை. ஏன்? நம்மால் அது முடியாது என்று ஒதுக்கிவிட்டோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ஏன் சார் அப்படி நினைக்க முடியாதுன்னு கேட்டா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு ஏதோ ஒரு துன்ப நிகழ்வு வச்சுக்குவோம், ஏதோ உண்டு. அப்போ இந்த கீதாச்சாரம் நினைவுக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா? வர வேண்டுமே. ஏன் வரவில்லை? நாம் அதை உள்வாங்கவில்லை, ஆகவே வரவில்லை. ஏன் உள்வாங்கல? ஏன் உள்வாங்கவில்லை என்றால், கீதோபதேசம் நமக்கல்ல அர்ஜுனனுக்குத்தான் என்று இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அது நமக்கானதில்லை என்று ஒதுக்கிய காரணத்தினால் அது நமக்கு பயன்படாமல் அல்லது அதை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோம். இது போன்று எண்ணற்ற விளக்கங்கள், இன்னும் சில விளக்கங்கள். அது இது போதும். இது போல மகான்கள் சொன்ன வாழ்க்கை நெறி, ஏன் நமது தாய் தந்தை சொன்ன வாழ்க்கை நெறி கூட நாம் கடைபிடிக்க விரும்புவதில்லை. நாம் பள்ளியில் படிக்கும் போது ஆசிரியர் கொடுத்த வாழ்க்கை நெறி கூட நமக்கு நினைவில்லை. வேறு எப்படித்தான் வாழ்கிறோம்? எதை பார்த்து வாழ்கிறோம் என்று பார்த்தால், உள்ளதை சொல்லுகிறேன், இந்த அறிவின் வளர்ச்சி பெறாத காலத்தில் பிற விலங்கினங்களை பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்த அன்றைய
மனிதனின் அறிவு நிலையிலேயே இன்றும் பிற மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தே வாழ்ந்து பழகி தன் சுய சிந்தனையை பயன்படுத்தும் அளவு விகிதம் மிக மிக குறைவு. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை எண்ணி பார்த்து வாழ்கிறோம். ஒன்று, மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்று அவர்கள் கருத்துக்கு ஏற்ப வாழ்கிறோம். ஒன்று, மற்றவர்கள் எதை விரும்புவார்களோ அதை செய்வது என்று வாழ்வது, மற்றவர்கள் எதை விரும்ப மாட்டார்களோ அதை செய்யாமல் இருப்பது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கல்வியில் தொடங்கி தொழில், ஆன்மீகம் கூட நிறைய பேர் எதில் போய் சேர்கிறார்களோ அதில் போய் சேருவது. யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பது. சிந்திக்க வேண்டும். இந்த இடத்தில், இந்த நிகழ்வில் நம் அறிவின் நிலை என்ன? நாம் எந்த முடிவெடுத்தால் நமக்கும் பிறருக்கும் நல்லது என்று நினைத்து நாம் தேர்வு செய்து வாழவில்லை. நம் நிலை என்ன? நம் தன்மை என்ன? நம் அறிவுத்திறன் என்ன என்று அதற்கேற்ப வாழ தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை வளமாக இருந்திருக்கும். ஆனால் பிறர் வாழும் வாழ்க்கையை எண்ணியே வாழ்ந்து வாழ்ந்து பழகி அது மாபெரும் பழக்கப்பதிவாக வந்தமைந்து விட்டது. இதற்கு முன்னர் நினைவுபடுத்தியது போல நான் கொடுத்த விளக்கப்பதிவுகளை விட உன்னுடைய பழக்கப்பதிவுகள் அதிக வலிமையுடையதாக இருக்கிறது என்று சுவாமிஜி அவர்கள் கூறுவார்கள். ஆகவேதான் நாம் இன்னமும் பழக்கப்பதிவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செய்தாரோ அதை செய்வது, இவர் என்ன செய்தாரோ அதை செய்வது. ஆனால் சில நேரங்களில் மட்டும் நம் சௌகரியத்துக்கு ஏற்றாற் போல சிலவற்றை மட்டும் மாற்றியிருக்கிறோம். அது பெரும் பயனற்றதாக இருக்கிறது. அந்த விஷயங்களில் மாற்றியிருக்கிறோம். ஆனால் முக்கியமான விளக்கங்களில், முக்கியமான நிகழ்வுகளில் நாம் விளக்கத்தை கொண்டு வாழாமல் பழக்கத்தை கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பையனை இந்த டிகிரி வாங்க படிக்கவில்லை என்றால் என் உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள், மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கருதுகிறோம். என் குழந்தைக்கு திருமணம் எந்த அளவு சிறப்பாக நடத்தினால் மற்றவர்கள் மதிப்பார்கள் என்று நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கும் போது கூட பிறர் வீட்டில் என்ன இருக்கிறது என்று பார்த்து வாங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவை என்ன என்று பார்த்து வாங்குவதில்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பிறரை சார்ந்தும் பிறரோடு ஒப்பிட்டும் வாழ்கின்ற காரணத்தினால் மட்டுமே நமது வாழ்க்கை வளம் பெறவில்லை, நிறைவு பெறவில்லை. அப்போ ஒவ்வொரு செயல்களிலும் நமது தேவை என்ன, இந்த தேவையை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்று முடிவெடுக்கும் திறன் நம் சுய அறிவுக்கு வேண்டும். அப்படி எது என்று முடிவெடுக்கும் போது நம்முடைய உடல் திறன், பொருளாதார திறன், நம் வாழ்க்கை சூழல் இவைகளையெல்லாம் கருதி அந்த முடிவெடுக்க வேண்டும். இப்ப நம்ம பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க,
படிச்சுட்டு வர்றாங்க. படிச்சுட்டு வரும்போது பிளஸ் டூ முடியுது. அவங்க கூட படிக்கிற குழந்தைகள் அல்லது நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் நம்ம குழந்தையோடு படிக்கிற குழந்தைகள் ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து விட்டது, மருத்துவத்துறை என்று வைத்துக் கொள்வோம். நாமும் அந்த மருத்துவத்துறை தான் சேர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. விரும்பக்கூடாது என்பதல்ல, நமக்கு பொருளாதார வசதி இருந்தால் விரும்பலாம். நமது குழந்தையின் கல்வித்திறனும் திறம்பட இருந்தால் விரும்பலாம். கல்வித்திறனும் இல்லாமல் பொருளாதார நிலையும் வளமாக இல்லாத போது ஆசைப்பட்டு கடன் வாங்கி படிக்க வைத்தால் வாழ்க்கை எப்படி நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்? இது உதாரணத்திற்கு கல்வி. இதே போன்று ஒவ்வொரு பொருட்கள் வாங்கும் போது கூட இது நமக்கு அகத்தாய்வில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்சோதனையும் அதுபோல. அன்பர்களே, எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு எது சரி என்று நாம் வாழ வேண்டும், எது நமக்கு துன்பம் தராது என்று வாழ வேண்டும், அதற்குரிய வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் சாமிஜி அவர்கள் சொல்லுவார்கள், நிறைமணம் வேண்டும். நிறைமணம் என்பது பொருள் குவியலில் அல்ல, தேவைக்குரியது யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் நிறைவாக வாழ்ந்தவர்கள். அவரவர் தேவைக்கு எது கிடைத்து வாழ்கிறோமோ அதுதான் நிறைவான வாழ்க்கையே தவிர, ஏதோ அபரிமிதமாக பொருள் நிறைந்து விட்டால் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் என்ற எண்ணம் தவறு, அதை தவிர்த்து விடுங்கள். அப்போ எது தேவையோ அது நம் தேவைக்கு ஏற்ப நம்முடைய தகுதி திறனுக்கேற்ப முடிவெடுத்து செயலாற்றினால் நிச்சயமாக, அதுதான் வள்ளுவர், எண்ணி துணிக கர்மம். இது எல்லா இடத்துலையும் போடலாங்க, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணி துணிக கர்மம். துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கஷ்டப்பட்டு ஒரு வேலையில இறங்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிருக்க கூடாதே, ஐயோ இப்படி பண்ணிருக்க கூடாதே என்று வருத்தப்பட்டு என்ன ஆகும், வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் நாம் துன்பப்படாமல் வாழ்வதற்கு எந்த முடிவு சரியாக இருக்கும் என்று எண்ணி பார்த்து முடிவெடுத்து செயலாற்ற வேண்டும். அது ஆன்மீகத்துறையாக இருந்தாலும் கூட, அந்த ஆன்மீகத்துறையிலும் நாம் எவ்வாறு செயலாற்றினால் நமக்கு சரியாகும் என்று பார்த்து செய்வது. உதாரணத்துக்கு நம்ம கூட இருக்கிறோம், நம்ம பயிற்சிக்கு முதல் வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு அமைப்பு, எந்த அமைப்புனாலும் சரி, சேர்றோம், ஒரு நாலு பேர் சேர்றோம், ஒரே விதமா பயிற்சி எடுத்துட்டே வரோம், நாலு பேரும் ஒவ்வொரு விதமான விதத்தில்தான் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். ஒருவர் முழு நேரமாக அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்கலாம், ஒருவருக்கு அவ்வப்போது வாய்ப்பு இருக்கலாம், ஒரு சிலருக்கு எப்போதாவது வாய்ப்பு இருக்கலாம். அப்ப அந்த சூழலுக்கேற்ப அதற்கேற்பதான் அந்த ஆன்மீகத்துறையில் நாம் இணைய வேண்டுமே தவிர, இன்னொருவர் செய்வதை பார்த்து நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதுவும் தவறாகிவிடும். ஆக எந்த ஒரு செயலிலும், வாழ்க்கை சார்ந்த செயல்கள் எதிலுமே, பிறரை ஒப்பிட்டு வாழ்வது மிக மிக தவறான செயல் என்றும், நமக்கு எது ஏற்புடையது என்று எண்ணி பார்த்து செயலாற்றுவதும் வாழ்க்கையில் சிறப்பி தரும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம் விருப்பத்திற்கு செய்ய முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். தள்ளப்பட்டு விட்டோம் என்றால் இந்த சூழல் அப்படி என்று சொல்லிவிடக்கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும் சுய சிந்தனை செய்யக்கூடிய அறிவாற்றல் இருக்கிறது. நண்பர்களே, இப்போ ஒரு ட்ரெஸ் பண்றோம்னு வைங்க, அது நீட்டா இருக்கணும். ஒரு சபையில போறோம், ஒரு பொது இடத்துக்கு போறோம், இல்லை தொழிலுக்கு போறோம், வணிகத்துக்கு போறோம், ட்ரெஸ் நீட்டா தான் இருக்கணும். ஆனா
இந்த ட்ரெஸ் போடும்போதே அது ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குன்னு வச்சுக்கோ. அது துணி தேய்ச்சதுல கூட ஒரு இடத்துல மடிப்பு வேற மாதிரி இருக்கலாம். அது எடுத்து போட்ட உடனே இப்படி இருந்தா யாராவது என்ன நினைப்பாங்க? அப்படி நினைச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், இது உதாரணத்துக்கு சொல்றோம், அப்படி நினைத்துத்தான் இந்த கையில் ஓரமா ஒரு சின்ன கரை இருக்கிறது, இது யாரும் பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதனால இது வேண்டாம், இந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு ஆடை எடுத்து விட்டு வந்து விட்டோம். நான் இது ஏதாவது ஒரு ஆடை என்று சொன்னால் பெண்களை சொல்லுகிறீர்கள், ஆண்களை சொல்லுகிறீர்கள் என்று வரும். ஒரு ஆடை எடுத்து விட்டு வந்துவிட்டால் நாம் விரும்பித்தான் எடுத்திருக்கிறோம், நாம் விரும்பி நாம் பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறோம். அதை வாங்கி வந்து அதை நாம் அணிந்து கொண்டிருக்கும் போது யாராவது ஒரு சின்ன மாற்றம் சொல்லிவிட்ட, குறை அல்ல சின்ன மாற்றம், இந்த கலருக்கு இதை விட இந்த கலர்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா நம்ம அந்த சட்டையோ அந்த ஆடையோ போடும் போதெல்லாம் மனம் உறுத்தலாகிறது, அது இருக்கக்கூடாது. நான் விரும்பி எடுத்திருக்கிறேன், நான் விருப்பத்தோடு எடுத்திருக்கிறேன், எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது என்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். இதுக்கு பேர் தான் சுயம் சார்ந்த வாழ்க்கை என்று கூறுவார்கள். சுயம், நம் சுயம் சார்ந்த வாழ்க்கை எதுவாக இருப்பினும் சுயம் சார்ந்த முடிவெடுக்க வேண்டும். பிறர் சார்ந்து வாழலாம், பிறர் சார்ந்துதான் வாழ முடியும், சமுதாயம் சார்ந்து, பிறர் சார்ந்து, ஆனால் முடிவெடுப்பது சுயம் சார்ந்து மட்டும்தான் இருக்க வேண்டும். முடிவு பிறர் சார்ந்து இருந்துவிட்டால், முடிவு பிறர் சார்ந்து முடிவெடுத்தால் வாழ்க்கை நம் வாழ்க்கையாக இராது, நாம் நினைத்தவாறு இராது என்பதை கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் எதுவாக இருப்பினும் பிறருக்காக எந்த ஒன்றையும் செய்யாமல், பிறரை ஒப்பிடுவது என்பது பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. சுவாமிஜியை பார்த்து அவரை போல நம்ம ஒழுக்கமா வாழணும், இந்த ஒப்பீடு வேற. அப்படி ஒழுக்கம் உள்ள மனிதர்களை பார்த்து இது வேற, இது எப்பவாவது வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னொருவருக்காக வாழ்வது என்பது நமது வாழ்க்கை நிறைவாக இருக்காது என்று அந்த உண்மையை உணர்ந்து நாம் வாழத் தொடங்குவோம். அப்போதுதான் நமது இந்த உலகியல் வாழ்வும் சிறக்கும், ஆன்மீக வாழ்வும் சிறக்கும். நாம் வளமோடும் நலமோடும் மகிழ்வோடு வாழ வாய்ப்பாகும் என்று கூறி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.